சூர்யாண்ணா 42ல பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் ஒரு லுக் வந்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரி லுக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பின்னு நினைக்கிறேன். வணங்கான் பற்றி சத்தியமாக நிறைய பேர் கேட்பீங்க. வணங்கான் படம் வந்து டிராப்டு. நம்ம டைரக்டர் பாலா அவர்களுக்கும் நம்ம சூர்யனாக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவிலே பார்த்துருப்பீங்க. எது வந்தாலும் இருக்கட்டுங்க, அதை நம்ம பேச தேவையில்ல, அது முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம சூர்யண்ணா வந்து நிறையவே லாஸ் ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து எனக்கெல்லாம் வருத்தமாக தான் இருக்குது, என்னடா படம் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சில சூர்யண்ணா ஃபேன்ஸ் ட்விட்டரில் வந்து இந்த வீடியோவை பாருங்களேன். சாமி விட்டு போகின்றேன் நட்புக்கு வணக்கம் சொல்லி. சில பேருக்கு என்னடான்னு புரியாமல் இருக்கும், சில பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேவா, இதை மாதிரிலாம் வந்து ஒரு ஃபன்னா, ஏன்னா பாலா அவர்களை பற்றி தெரியும். இருந்தாலும் வந்து வேணாம், நம்ம சூர்யண்ணா ட்ராப் பண்ணதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் நினைக்கிறாங்க. சரி, ஏதோங்க முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். சூர்யண்ணா 42 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். இது கூட உண்மையாக கூட இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னா ஷட்லஸ் இல்லாமல் நம்ம சூர்யண்ணா வந்து சில படங்கள்லாம் நம்ம ஏழாம் அறியில் பார்த்துருப்போம். இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோஷன் போஸ்டர்லேயே பார்த்துருப்போம், வேறு லெவலில் இருந்தார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்வீட் வந்து நம்ம சென்னை டைம்ஸ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்னென்னா சூர்யண்ணா 42 நம்ம சூர்யண்ணா வந்து 6-pack வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ரெண்டு நாள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம சூர்யண்ணா பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்லாம் செமையாக வந்து அவர் ஆல்ரெடி சொல்லவே தேவையில்லை, அவர் சூப்பராகவே வந்து அதை மெயின்டைன் பண்ணிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்க போகிறோன்றது கொஞ்சம் வேறு மாதிரி தாங்க இருக்குது. இப்போ ஃபஸ்ட் லுக் வந்து எந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க நம்ம சூர்யண்ணா வந்து எப்படி இருந்தாலும் ஓகே தான். இந்த 6-pack மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் லுக்காக அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.